قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان அன்புக்குரிய زهوقا. அருமைச் சகோதரர்களே, இன்றைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியில் மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு, சீரழிக்கும் போதை வஸ்து சிந்திக்குமா சமூகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் இது பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம்தான். ஏன்னா உலக சுகாதார அமைப்பு WHOன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், முழு உலகத்திலையும் 2 கோடி பேர் ஹெரோயின் மட்டும் பாவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 2 கோடி பேர் ஹெரோயின் மட்டும் பாவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து பாருங்கள், 1 கோடி பேர் வந்து இந்தியாவில் மது அருந்தக்கூடியவர்கள், 23 லட்சம் பேர் வந்து கஞ்சா பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்தியாவில். அதே மாதிரியாக 5 லட்சம் பேர் வந்து ஓபியம், லேகியம், ஓபியம்னு சொன்னால் அதுவும் ஒரு போதை வஸ்து, அந்த போதை வஸ்து பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதில் வந்து 15 வயதுக்கு முன்னாலே இதில் நிறைய பேர் வந்து இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அப்படி என்று WHO வந்து இதில் சொல்லுது. இதில் எந்த அளவுக்கு இது பேசப்பட வேண்டிய தலைப்பு அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல்களை நான் தரேன். ஏன்னா 2020 ஒட்டுமொத்த உலகத்தில் 27 கோடி 50 லட்சம், அதாவது 275 மில்லியன் பேர் வந்து ஒட்டுமொத்த எல்லா போதைகளையும் பாவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. 2 கோடி பேர் வந்து ஹெரோயின் பாவிக்கிறவங்க, ஆனால் 275 மில்லியன் பேர் போதை வஸ்து பாவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து UNODC அப்படிங்கக்கூடிய, அதாவது போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் வந்து தெரிவிக்குது. அப்போ எந்த அளவுக்கு இது இது சமுதாயத்தில் பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. அதுலேயும் பாருங்கள், இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு, எந்த அளவுக்கு இந்த 4 மடங்கு கஞ்சா பாவிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படி என்று இந்த UNODC வந்து அறிவிக்குது. அதனுடைய நிர்வாக செயலாளர் வந்து கடாவாலி என்கிறவர் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறாரு. அதே மாதிரி 77 நாடுகளில் உள்ள சுகாதார நிபுணர்கள் வந்து ஆய்வு செய்கிறாங்க. அவர்களுடைய ஆய்வின்படி 42% கஞ்சா பாவனையாளர்களாக ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இது பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் போதை வஸ்து பாவனையாக நிறைய இருக்குது, ரொம்ப ஆபத்தானது. இந்த பீடியிலிருந்து சிகரெட்டு வரைக்கும் போதை வஸ்து தான். இந்த பீடி சிகரெட் இருக்குது இல்லையா, அது கூட போதை வஸ்து தான். இந்த சின்ன ஒரு இலங்கையில் இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு பத்திரிகைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குது. என்ன அறிவிப்பு கொடுக்கும், 15 வருஷத்துக்கு முன்னாடி பீடி சிகரெட்டால் மட்டும் 1 நாளைக்கு 75 பேர் சாகுறாங்க இலங்கையில். இன்னைக்கு கொரோனா வைரஸ்னால் இறந்து போகக்கூடியவர்களுடைய புள்ளி விவரம் பார்த்திங்கன்னா 60, இன்னைக்கு 2021 10/15. இன்னைக்கு வந்து கொரோனாவினால் மரணிக்கக்கூடியவர்களுடைய புள்ளி விவரம் எத்தனை அப்படின்னு சொன்னால் 60 பேர். ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி வீடி சிகரெட்டால் மட்டும் கொரோனாவினால் மரணிக்கக்கூடியவர்களுடைய புள்ளி விவரம் 1 நாளைக்கு 75. இப்போ எத்தனை மடங்கு கூடியிருக்கும்னு பாருங்கள். இது வெறும் வீடி சிகரெட்டு மட்டும்தான், ஏனைய போதை வஸ்து பாவனைகளால் அதை விட அதிகமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போதை வஸ்து பாவனை ரொம்ப அதிகமாக போய் அதுக்கு மக்கள் வந்து எடிட் ஆகிட்டு எடிஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்க என்ன சொல்லுது, இன்னமல் ஹம்ரு வல் மைசர். நிச்சயமாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான், சூரா மாயிதா 90-91 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், நிச்சயமாக இந்த போதை வஸ்து என்பது, மேலும் சூதாட்டம் என்பது, அம்பறிந்து குறி சொல்வது, நட்டி வைத்து சிலை வணங்குவது, இதெல்லாமே வந்து ரஜிசுமின் அமலி ஷைத்தான். இது ஷைத்தானுடைய அசிங்கமான காரியங்களில் இருந்து முள்ளது, ஃபஜித்தனீபுஹு, அதை விட்டு விடுங்கள் அப்படின்னு அல்லாஹாக்கு சுபஹானத்தெல்லாம் அப்போவே சொல்லிட்டான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த போதை வஸ்து ஹம்ரு அப்படிங்கிறத சொல்லிட்டான். இந்த ஹம்ருங்கிறது மதுபானம்,
இன்னும் என்னெல்லாம் போதை தருமோ அதெல்லாம் அந்த 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 ஹம்ருங்கிறதுக்குள்ள என்ன செய்யுது அடங்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க, மா அஸ்கர கதீருஹு ஃபகலிலுஹு ஹராம்னு அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு வஸ்துவினுடைய அதிக அளவு பாவனை போதை தருமோ அந்த வஸ்துவினுடைய சிறிய அளவு பாவனையும் ஹராம் தான் அப்படிங்கிறாங்க. இந்த போதை வஸ்து பாவனை எப்படி பழக்கத்துக்கு வருது? இந்த போதை வஸ்து பாவனை பழக்கத்துக்கு வர்றது இளைஞர்கள்ட்ட இது அதிகமாக இருக்குது. ஸ்கூல் மாணவர்கள் பள்ளி மாணவர்களிடத்தில் இது அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு சொன்னா, டபிள்யூஹெச்ஓ சொல்லுது 1000 மாணவர்களில் ஒரு மாணவர் போதை வஸ்துக்கு அடிமையாகிறார் அப்படின்னு. 1000 ஒருத்தர் வந்து போதை வஸ்துக்கு அடிமையாகிறாங்க. எந்த அளவுக்கு இதை விகிதாசாரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த போதை வஸ்து பாவனை எப்படி பொழுதுபோக்காக இது பழக்கத்துக்கு வருது? குறிப்பாக பொழுதுபோக்காக என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோமே அப்படின்ட்டு பொழுதுபோக்குக்காக என்ன செய்யுது, இது பழக்கத்துக்கு வருது. அடுத்தது என்வாய்மெண்ட், சூழல், சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள். இந்த நண்பர்கள் என்ன செய்கிறான்னா, அடிடா அப்படின்றான், அவன் அவன் தேவையில்லை வேணாம் அப்படின்றான், உனக்கு ஒன்றுலையே நம்பிக்கை இல்லைன்றான். இது என்னிடத்தில் வந்த கிளைண்ட்டுகள் சொல்லக்கூடிய போதை வஸ்து பாவனையில் அவங்க இறக்குறதுக்கு காரணமாக இருந்த விடயங்களை தான் நான் சொல்கிறேன். எப்படிதான் நீ பழகின, நீ எப்படி இதுக்குள்ளே நீ நுழைஞ்ச, நீ நல்ல குடும்பத்து பையனாச்சே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வந்து இல்லை நண்பர்கள்லாம் அடிப்பாங்க நான் தொடமாட்டேன், நான் அப்படியே தள்ளி நிற்பேன். ஆனால் என்னுடைய நண்பன் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டான், என்னடா உனக்கு ஒன்றுலேயே நம்பிக்கை இல்லையா அப்படின்னா, இருக்குது அப்படின்ட்டு தொடங்கினேன், இன்றைக்கு வரைக்கும் விட்டுக்க முடியலை அப்படிங்கிறான். அப்போ இந்த இன்வைன்மெண்ட், சூழல், பக்கத்தில் இருக்கிறவங்க, பழகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த போதை வஸ்து பாவனையை வந்து என்ன செய்கிறாங்க, பழக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போதை வஸ்து பழக்கத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணங்கள் சினிமாக்கள். சினிமாக்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சந்தோஷத்துக்கும் போதை பாவிச்சு காட்டுவாங்க, துக்கத்துக்கும் போதை வஸ்து பாவிச்சு காட்டுவாங்க. இப்படி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் போதை வஸ்துக்களை காட்டி 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 அதை வந்து ஒரு மனுஷனுடைய மனசு வந்து ஏற்றுக்கொள்ளுது. ஒரு ஆளுடைய ஆள் மனம், அன்கன்சியஸ் மைண்ட் என்ன செய்தென்றால், ஒரு பழக்கத்தை வெளியிலேருந்து எடுத்துக்கொள்ளும். ஓஹோ, இந்த நேரத்தில் அழுவாங்க, இந்த நேரத்தில் எமோஷன் ஆகுவாங்க, இந்த நேரத்தில் வந்து மது வருந்துவாங்க, இந்த நேரத்தில் வந்து உட்காருவாங்க, இந்த நேரத்தில் டீ குடிப்பாங்க, இந்த நேரத்தில் தான் மத்தியான சாப்பாடு எடுப்பாங்க அப்படின்ற என்ன செய்கிறான்னு சொன்னால், அடுத்தவங்கள்ட்ட இருந்து தான் அதை பழகிக்கிறான். சில வீட்டில் 9 மணிக்கே 8 மணிக்கே தூங்கிடுவாங்க. அது எப்படி அது பழக்கம் வந்துச்சுன்னா, எல்லோரும் தூங்குறாங்க, அதை பார்த்துட்டு அந்த பையன் 8 மணி நம்ம தூங்குற நேரம், 8 மணி ஆனால் தூக்கம் வந்துடும். சில வீட்டில் 12 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்போ தூக்கம் வராது. அப்போ இப்படி வந்து அந்த இன்வைன்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த போதை வஸ்துக்கு என்ன செய்யுது, ஒருத்தரை பழக்குது. அதை வந்து நாங்கள் பார்க்கல, அந்த திரைப்படங்களினூடாக அதை ஒரு வழக்கமாக ஒரு மனுஷன் எடுத்துக்கிறான். இப்படிப்பட்ட காரணங்களால் அவன் பழகிறான். அடுத்தது பொருளாக காசு இருக்குது, எப்படி செலவு பண்ணுறான்னு தெரியலை, அதை செஞ்சிடலாமே அப்படின்னு என்ன செய்கிறான், செய்கிறான். இப்படியான பல காரணங்களால் இந்த போதை வஸ்து பழக்கம் இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, எந்த அளவு இதில் பாதிப்புகள் ஏற்படுத்தும்? இந்த போதை வஸ்து பழக்கத்தால் முதல்ல பாதிக்கப்படுறது நரம்பு மண்டலம் தான். ஒரு மனிதனுடைய நரம்பு மண்டலம் தான் வந்து பாதிக்கப்படுது. இதில் இருக்கக்கூடிய எத்தனால், எத்தனால்னு சொல்லுவாங்க, எத்தனால் இருக்குது. அந்த எத்தனால் என்ன செய்யுது, நரம்பு மண்டலத்தை பாதிக்க வைக்கும், மூளைக்கு இன்பலன்ஸை கொடுக்குது. டோப்பமைனுங்கிற ஹோமோன் வந்து மூளையில் அதிகமாக சுரக்குது. அப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டால் ஹார்ட்டினுடைய, இதயத்தினுடைய ஃபங்க்ஷன் வந்து வெகுவாக குறையும். அப்படி ஒரு வகைவாக அது குறையும் போது அவர் நம்பிக்கையை இழந்துருவார். ஒரு மனுஷன் வந்து தன்னம்பிக்கையை இழந்துருவான், அப்படியே சோர்ந்து போயிட்டுறான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை, அவன்கிட்ட இருக்கக்கூடிய உற்சாகம் வந்து அவனிடத்தில் இல்லாமல் போகுது. இல்லாமல் போய் என்ன செய்கிறான்னு சொன்னால், இல்லாமல் போய் என்ன செய்கிறான்னு சொன்னால், இது நடக்காமல் அவன் என்ன செய்கிறான், அந்த 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 பழக்கத்துக்கு அவன் அப்படியே ஆளாகுறான். அப்படியே அந்த பழக்கத்துக்கு ஆளாகி அந்த நம்பிக்கையை இழந்து அப்படியே கூனி குறுகி போயிடான். அதாவது சொல்லுவாங்க, வெறும் ஜடந்தான் அவன், அவனால் முதல் மாதிரி என்ன செய்ய முடியலை, அவனுடைய தொழிலை பார்க்க முடியலை, குடும்பத்தை பார்க்க முடியலை அப்படின்னு அவன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். பசியின்மை ஏற்படும், அவனுடைய நடத்தைகளில் பெரிய ஒரு மாற்றம் என்ன செய்யுது, ஏற்படுது. இப்படியான இந்த சில விஷயங்கள் அவனிடத்தில் ஏற்படுறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக நம்ம பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்க,
குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரயத்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள். உங்களுடைய கண்காணிப்பு பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க அப்படின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம பசங்களை நம்ம பிள்ளைகளை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. பிள்ளைகளை ரொம்ப கவனிக்கணும். என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அவன் வந்து தேவை போக மேல் மிச்சமாக பணங்களை வந்து நம்மக்கிட்ட கேட்குறான், அவன் கையில் பணம் சூழாடுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனிக்கணும். அவனுடைய ரூமில் அவனுடைய அறைக்குள்ளே மற்றவங்களில் வர முடியாமல் அவன் பார்த்துக்கிறான், அவன் சில விஷயத்தை மறைக்கிறான், கதவை பூட்டியே வைக்கிறான், நம்மளை அனுமதிக்கிறான் இல்லை அப்படி என்றால் அவனை ரொம்ப வந்து நாங்கள் கண்காணிக்கணும். தனிமையாக இருக்க விரும்புகிறான், அவன் நிலைமையை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டி இருக்குது. அது மாதிரியாக இந்த போதை வஸ்து பாவனைக்காக வந்து அந்த அந்த இந்த நெக் அந்த என்ன செய்தோம்னா அந்த கோல்டு சருகை அல்லது நிக்கல் கலரில் உள்ள அந்த சருகை வந்து சிவிங்கத்தில் டொஃபிலெலாம் இருக்குமே இல்லையா, அந்த வந்து சருகை வந்து அவனுக்கு தேவைப்படுது. அதில் தான் அந்த குளோத் மேலே தான் அந்த 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 தூளை வச்சு கீழே நெருப்பை வச்சு அந்த புகையை பயன்படுத்துவான். ஐஸு ஹெரோயின் போன்ற பொருள்கள் அதில் பயன்படுத்தப்படுது. இன்னும் சிலதுக்கு டேப்லெட்டுகள் பாவிக்கப்படுறது. அந்த டேப்லெட் பொதுவாக வந்து போதை அதாவது போதை வஸ்துக்குரிய டேப்லெட் கிடையாது. அந்த டேப்லெட்டை தயாரித்ததே பெயின் கில்லருக்காகத்தான். அந்த பெயின் கில்லருக்கு தயாரிக்கப்பட்ட அந்த டெப்லெட் வந்து என்ன செய்தென்றால் நம்முடைய வேதனையை புரியாமல் நம்முடைய மூளையை மயக்கு, அதனால் அது போதை தான். அந்த டெப்லெட்டை என்ன செய்கிறாங்க, பாவிக்கிறாங்க. டெமடால் போன்ற டெப்லெட்டுகள், அந்த டெமடால் எல்லாம் இப்போ தடை செய்யப்பட்டிருக்குது, அதில் இன்ஜெக்ஷன் வேறு இருக்குது. அந்த டெப்லெட்டுகளை என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க, பாவிக்கிறாங்க. அப்படி பாவிக்கும்போது அது நிச்சயமாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்கள அந்த மயக்கத்துக்குள்ளே ஆக்குது. இப்படியாக அந்த டெப்லெட் பாவிக்கிறது. அதே மாதிரி கேஜி கேரளா கஞ்சா அது ரொம்ப அதிகமாக இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குது. இந்த கஞ்சா பாவனை இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இவருடைய ஆளுமை எப்படி சீரழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இதனுடைய ஆபத்துக்கள் நமக்கு வழங்கலை. ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு ஆயுதங்களை பிரயோகிப்பதை விட போதை வஸ்தை பிரயோகிப்பது தான் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சமுதாய விரோதிகளுக்கு நல்லா தெரியுங்க. ஒரு இனத்தை சுத்திகரிக்கணும் என்றால், ஒரு நாட்டை அழிக்கணும் என்றால், ஒரு சமுதாயத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் அந்த மக்களிடத்தில் இந்த போதை வஸ்து பழக்கத்தை உண்டாக்கினா போதுங்க, ரொம்ப சிம்பிளாக அவங்களே அழிஞ்சிக்குவாங்க. அவங்க பொருளாதாரங்கள் உறிஞ்சப்படுது, அவங்க பொருளாதாரம் தேவையில்லாத இந்த போதை வஸ்துக்கு செலவு செய்யப்படுது, அதனால் அவங்கள்ட்ட காசு மிஞ்சாது. அதை பாதிக்கக்கூடியவர்கள் ஆளுமையை இழந்துடுறாங்க, ஆண்மையை இழந்துடுறாங்கங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இந்த இளைஞர்களுக்கு இது புரியலை. இந்த போதை வஸ்து பாவனை இருக்குது இல்லையா, இந்த போதை வஸ்து பாவனையை ஆரம்பித்த உடனே ரொம்ப ஆண்மை அதிகமான மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்குங்க. ஒரு சிலருக்கு 2-3 வருஷம் கூட நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு பாருங்க, ஒட்டு மொத்த ஆண்மை அப்படியே மொத்தமாக இல்லாமல் போய் அவனால் இனி ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். அப்போ இந்த நிலையில் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, என்னிடத்தில் நிறைய கிளைண்ட்டுகள் வராங்க. அல்லாஹ்வை பயந்து இதிலேருந்து நாம் விடுபடணும், சொர்க்கம் போகணும், நான் இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படி என்று கேட்டு வரலை. அவன் என்ன சொல்லி வாரான்னு சொன்னால், போதை வஸ்து பாவனைக்கு அடிக்ட் ஆகிட்டேன், ஆண்மை இல்லாமல் போச்சு, மனைவி தப்பு பண்ணுறாளோ அப்படின்னு நான் யோசிக்கிறேங்கிறாங்க. சரி, அப்போ இதில் வந்து என்ன செய்தன்னு சொன்னால், அந்த போதை வஸ்து பாவனையினால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படுது. அதில் குறிப்பாக அந்த டோப்போமைனுங்கிற ஹோமோன் அதிகமாகுது. இந்த டோப்போமைனுங்கிற ஹோமோன் சந்தோஷத்துக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹோமோன். அது இந்த போதை வஸ்து பாவனையால் அதிகமாகும்போது அது வந்து சந்தோஷமே இல்லாமல் சந்தோஷத்தை காட்டுது. அதனால தான் அந்த எடிஷனுங்கிறது, அந்த எடிட் ஆகுறங்கிறது என்னென்னா, அந்த டோபமைன் ஹோமோன் கூடுதலாக சுரக்குது. அந்த நேரத்துக்கு அதை பாவித்த நேரத்துக்கு அவனுக்கு அந்த டோபமைன் ஹோமோன் வந்து கூடுதலாக சுரந்த உடனே அது தேவைப்படும். அந்த நேரத்தில் அதை பாவிச்சே ஆகணும். உடம்பில் உள்ள ஒவ்வொரு மயிர் கால்களும் அதை கேட்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், தூக்கம் இல்லாமல் போகும், அதை கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த போதை வஸ்து பாவனைக்கு தேவை, அதனால் அதுக்காக என்ன வேணுமென்றாலும் பண்ணுவான். இந்த போதை வஸ்து பாவனைக்காக என்ன வேணுமென்றாலும் பண்ணுவான், யாரை வேணுமென்றாலும் கொல்லுவான், எதை வேணுமென்றாலும் இழப்பான். இந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த பசங்க ஆளாகுறாங்க. இந்த அதான் இந்த எடிஷனுங்கிறது. நீங்கள் நிறைய கேள்விப்படுவீங்க, போதை வஸ்து பாவனையால் என்ன நிறைய கொலைகள் நடக்குது, அதுக்காக காசுக்காக கொலை பண்ணுவான்,
அது இல்லைன்னா கொலை பண்ணுவான். எத்தனையோ கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலூடாக சமூக வலைத்தளங்களினூடாக பார்ப்பீங்க. சொந்த பெற்றோர்களை காசு இல்லைன்றது கொலை பண்ணிக்கிறான் பாருங்க. தனக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளிக்கிட்ட மேலதிகமாக காசு கேட்குறான், போதை வஸ்து பாவனை தேவை இல்லைன்னதுக்கு அவனை கொலை பண்ணுறான். பச்சிலும் குழந்தையினுடைய கையை வெட்டி கையில் அணிஞ்சிருந்த தங்க நகையை திருடிட்டு போகிறான். அவன் மூளை என்ன சொல்ல, அந்த நகையை கலட்டி பார்க்குறான், கையிலேருந்து அது வருதில்லை. அவன் வந்துடுவாங்க, பெற்றவங்க பாத்ரூம் போனவங்க வந்துடுவாங்க, அதுக்கடையில் கலட்டி ஆகணும். கலட்டு பார்க்குற முடியலை, வேற வழியே இல்லை, கையை வெட்டி காப்பெடுத்துட்டு போகிறாங்க. அப்போ தாய் அழுகுறாங்க, நாசமாக போனவன இதை கலட்டிக்கிட்டு போ, நீ கையை வெட்டினத்தை இந்த நகையை வெட்டிடிக்கலாம் இல்லை. ஒரு குழந்தை கை போக போகுதே அங்கேயத்தை யோசிக்காத ஒரு சூழ்நிலை அவன்கிட்ட உருவாகுது. இப்படிப்பட்ட ஒரு ஒரு மோகத்தை கொண்டு வரக்கூடியதான் அந்த போதை வஸ்து பாவனை. அப்போ ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு இந்த போதை வஸ்து பழக்கத்தை கொண்டு வந்தால் சரி. ஒன்று, ஆண்மையற்றவர்களாக அவர்கள் ஆகுவாங்க, சந்ததிகள் இல்லாமல் போகும். ஆண்மை ஆண்களுக்கு இல்லாமல் போனால் பெண்கள் வேசியாகுவாங்க, வேறு வழி இல்லாமல் வேசியாகுவாங்க. எந்த ஒரு சமுதாயத்தில் இந்த மோசமான கலாச்சாரம் இருக்குது அந்த சமுதாயம் பறக்கத்து பெறாது, அவங்க நசுக்கப்படுவாங்க, அசிங்கப்பட்டு போவாங்க, அது அப்படியே போயிடும். சௌபான் ரலியல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிது மாதிரி ஆயிரும். சௌபான் ரலியல்லாஹு தாலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யூஷக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்ரத்து இலா கஸ்ரதிஹா. ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு இந்த சாப்பாட்டு தட்டை காலி பண்ணிவிடுவோம், இதை முடிச்சிடுவோம் வாங்க அப்படின்ட்டு அடுத்தவங்கள் அழைப்பு கொடுப்பதை போன்று உங்களுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேர்ந்து அழைப்பு கொடுக்கும் ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படின்ற என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, நஹ்னு மின் கில்லத்தின் யார் ஹீனைதின் யார் ரசூலல்லாஹ், அப்போ நாங்கள் ரொம்ப குறைவாக இருப்போமா, நாங்கள் ரொம்ப குறைஞ்சிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பல் அன்தும் அக்ஸர், நீங்கள் அதிகமாக இருப்பீங்க, நீங்கள் தான் அதிகமாக இருப்பீங்க என்றாலும் வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரைய போல உசா சைலுங்கிறாங்க, கஹுசாய் சைல், வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரைய போல் நீங்கள் இருப்பீங்கங்கிறாங்க. அப்போ என்ன, அதிகமான முஸ்லீம்கள் தான், ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுக்கும் லாயக்கு இல்லை. வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரை என்ன செய்யும், ஒன்றுமே லாயக்கில்லை. இன்றைக்கி பாருங்கள், மெஜாரிட்டி முஸ்லீம்கள் உலக நாடுகளின் சனத்தொகை எடுத்து பார்த்தால் முஸ்லீம்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் முதலாவது ரெண்டாவது முஸ்லீம்கள் என்று சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள்ட்ட ரெண்டு பிரிவு இருக்குதுங்க. அந்த பிரிவை பிரிச்சுட்டு பார்த்தா முஸ்லீம்கள் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஆனால் எப்படி இருக்கிறாங்க, ஹுசாஹுசைல், போதை வஸ்து பாவனை, மார்க்க அறிவின்மை, அவங்க ரொம்ப ஒரு தோதுகளாக ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் பார்க்குறேன், இந்த சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீதினுடைய முன்னறிவு போயுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இலங்கை, இந்தியா, எல்லா நாடுகள்லேயும் இதே நிலை தான். உலகத்தில் பல நாடுகளே இருக்குது, அதுலேயும் பாருங்கள் குறிப்பாக மேற்கத்தைய நாடுகளில் போதை வஸ்து பாவனையாளர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளில், நம்முடைய கிழத்தைய நாடுகளில் போதை வஸ்து பாவனையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்று சமூக ஆர்வலர்கள், சமூக ஆய்வாளர்கள் எழுதும்போது என்ன சொல்கிறாங்க என்றால், மேற்கத்தைய உலகத்தில் இதற்கான விழிப்புணர்வுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது, பாவனை குறைந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய நாடுகளில், இந்த கீழத்தைய நாடுகளில், இலங்கை, இந்தியா போன்ற நம்முடைய நாடுகளில் அதனுடைய விழிப்புணர்வு போதாது அப்படிங்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு மத தலைவர்களும், ஒவ்வொரு சமூக தொண்டர்களும், ஒவ்வொரு அரசுகளும், ஒவ்வொரு பகுதி தலைவர்களும், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களும், ஒவ்வொரு பள்ளி மாணவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை செய்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு இந்த தலைப்பு, எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு சிலர் அங்கலாய்த்து கொள்கிறார்கள். கண்டிப்பாக பேச வேண்டிய தலைப்பு இந்த போதை ஒழிப்பு சம்பந்தப்பட்ட தலைப்புங்க, கண்டிப்பாக பேச வேண்டியது, அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த தலைப்பு பேச வேண்டி இருக்குது.